ஆல்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆன ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா எர்த்தில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனோ ஆர்கானிசம் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து சம் சேஞ்சஸ்லாம் நடக்குது ஸோ இதில் வந்து ந பார்த்திங்கன்னா அதாவது மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அந்த பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிச்சின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா வ வாய்க்காலெல்லாம் காலே வைக்க முடியாது ஆற்றுலலாம் அது அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்கேஸ் தான் ஓகேவா ஸோ வாட்டர் டேங்க்ஸை வந்து நம்ம ஏ வந்து க்ளீன் பண்ணுறோம் அதில் ஆல்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இந்த ஆல்கேவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அதாவது ஃபஸ்ட்டு பேக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேருந்து பிளான்ட் வெரைட்டிஸில் ஃபார்ம் ஆனது அதாவது இன்னும் கொஞ்சம் ஹையர் ஹையர் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோஆர்கான்ஸத்துலேருந்து ஹையர் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே தான் இந்த ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளான்ட்டு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடையாது ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து மூணுல ரெண்டு பங்கு வந்து எத் சர்ஃபேஸில் வந்து ஆல்கே ஓஷன்ஸ்னால இருக்குது ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்னால இருக்குது அந்த சீல ஓஷன்ஸில் வந்து இந்த ஆல்கேஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக் பிளான்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஏன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது க்ரீன் கலராக இருக்குது ஸோ இதில் என்ன இருக்கும் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை ஃபோட்டோ சிந்தட்டிக் பிளான்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ப்ரொடக்டிவிட்டி பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பிளான் இது இதுதான் ஃபர்ஸ்ட்டு அதனால் இது அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு வந்து உயிரினங்கள் எங்கே தோன்றுச்சுன்னு சொன்னோம் தண்ணிக்குள்ளே தான் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நிலத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா ஸோ இதை தான் இப்போ நம்ம லெசன்ஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஆல்கே வந்து ட்ராப்பர்ஸ் நம்ம சொல்கிறோம் ட்ராப்பர்ஸ் மீன்ஸ் தே ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் ஓகேவா ஸோ இது வந்து ஒய்ட் ரேஞ்ச் ஹேபிட்டேட்டில் இருக்குது அதாவது மெஜாரிட்டி எங்கே இருக்கும்னா அக்வாட்டிக்கில் இருக்கும் அக்வாட்டிக்னால் நீர்நிலைகளில் இருக்கும் தென் மெரெயின் கடல் பகுதிகளில் இருக்கும் தென் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும் அண்ட் ஆல்சோ சாயில்லையும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராசிலேரியா செர்காசமு ஊடகோனியம் அடுத்தது வந்து ஃப்ரிஸ்டிசீலாக உச்சீரியா ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேங்களா க்ளோரல்லாம் லீட் த எண்டோசோயிக் லைஃப் ஹைட்ரோ அண்ட் ஸ்பாஞ்சஸ் வேரஸ் கிளாடோஃபோரா கிறிஸ்டா க்ரோ த ஷெல்ஸ் ஆஃப் மொலாசஸ் செல்ஸ் ஆஃப் மொலாசஸ்னா மொலாசஸ்னால் நத்தை நத்தையோட ஓடில் வாழக்கூடிய ஆல்கேஸ்லாம் கூட இருக்குங்களா ஓகேவா ஸோ ஆல்காஸ் வந்து அடாப்டட் வந்து த்ரை ஹாஷ் என்வரான்மெண்டோ ஸோ ஹார்ஷ் என்வாரன்மெண்ட்டில் கூட வளரக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க டுனீல் எல்லாம் சாலினா க்ரோஸ் இந்த சால்ட் பேன்ஸ் அதாவது ஹாலோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தண்ணி உப்பு தண்ணியில் வளரக்கூடியதாலோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டுனி டுனீல் சாலினா சாலினா ஸோ ஓகேங்களா ஸோ ஆல்கோ குரோவிங் த ஸ்னோ அதாவது பனி பிரதேசத்தில் வளைய வளரக்கூடிய ஆல்கேஸை வந்து என்ன சொல்கிறோம் கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே ஸோ அந்த நேமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹாலோஃபைட்டிக் ஆல்கேன்னா சால்ட்டு பேன்ஸில் வளரக்கூடியது இந்த ஆல்கே க இது வந்து கிரிப்டோஃபைட்டிக் ஆல்கே வந்து ஸ்னோவில் வளரக்கூடியது இது ஒன் வேர்ட்ஸில் வந்து கிளே கேட்பாங்க கிளாமிடமோனஸ் நிவாலஸ் க்ரோன் இன் ஸ்னோ கவர்டு மௌண்டெயின்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரெட் கலர் டு த ஸ்னோ ஸோ மவுண்டைன்ஸில் வந்து ரெட் கலர் ஒரு சிலதில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்காஸ் இருக்குமா அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குமா ஏன்னா ரெட் கலர் ஸ்னோ மாதிரி இருக்கேன்னு போய் பார்த்தா அதில் ஆல்காஸ் இருக்குமா ஸோ இந்த ரெட் ஸ்னோன்னு அதுக்கு இன்னொரு இதை சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த இன்னொரு சில ஃபியூ ஆல்கேஸ் க்ரோன் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்கக்கூடியது எப்பிபைட்டிக் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோலியோகீட்டே அண்டு ரோடோமீனியா ஸோ அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் ஆல்கே ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான ஆல்கே ஸோ ஹாலோஃபைட்டிக் கிரிப்டோஃபைட்டிக் ரெட்ஸ்னோ எப்பிபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஹேலோஃபைட்டிக்னா சால்ட்டு பேனில் வரக்கூடியது கிரிப்டோஃபைட்டிக்னா ஸ்னோவில் வளரக்கூடியது அதுலேயே ஸ்னோலே வந்து ரெட் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுதான் கிளாமிடோமோனஸ் நிவாலஸ் அப்படிங்கிறது எஃபிஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸு ஸோ அக்வாட்டிக் பிளான்ஸோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது தான் இதை வந்து எஃபிஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் ஆல்கே ஆல்காவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஆல்கலாலஜி அண்ட் பைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆல்காலஜி அண்ட் பைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சம் ஆஃப் த எமினட் ஆல்காலஜிஸ்ட் ஸோ இதுவங்களுக்கு வந்து நான் நேம் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜஸ் எஃப்இ ரவுண்டு ஆர்இ லீ எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் எம்எஸ் எம்எஸ் ரந்தன்வா அண்ட் தென் ஒய் ப பார பரத்வாஜா விஎஸ் சுந்தரலிங்கம் அண்ட் டிவி சாரி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்காலஜிஸ்ட் அதாவது ஆல்களை பற்றி நிறைய படித்தவங்க ஸோ இவங்க வந்து ஆல்காவை பற்றி நிறைய நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் ஆல்காலஜிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஆல்காவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அதோட கேரக்டர்ஸ்டிக்ஸ் என்ன அது எங்கெல்லாம் வளருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த டம்ளோட டைவர்சிட்டியில் ஆல்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்வோம் அதோட ஷேப்பு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது சிம்பிளானது தான் ஸோ இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் என்ன சொல்லுவாங்கன்னா தேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேலஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட ஃபுல் பாடியை இப்போ நம்ம நார்மலாக வந்து நார்மலாக இருக்கிற பிளான்ட்டில் ஸ்டெம்மு ரூட்டு லீஃபு அப்படின்னு சொல்லி பிரிப்போம் இதை வந்து ஏரியல் பார்ட்டு அண்டர் கிரவுண்ட் பார்ட்டுன்னு சொல்லி பிரிப்போம் ஆனால் ஆல்காவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் பேலஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் யூனிசெல்லுல் ஆறுலேயே இருக்குது மல்டிசெல்லுலார் இருக்குது யுனிசெல்லுல் ஆல்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மொட்டைல் மொட்டைல்னால் மூமெண்ட்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் நகரக்கூடிய ஆல்காஸும் இருக்குது யூனிசெல்லுல் மொட்டையில் இருக்கக்கூடியது கிளாமிடமோனஸ் யுனிசெல்லுல் நான் மொட்டைல் அப்படின்னா குளோரெல்லா நான் மொட்டைல் நகராமல் இருக்கக்கூடியது குளோரில்லா காலனியலாக இருக்கக்கூடியது காலனியலாக மொட்டைல் பண்ணக்கூடியது வால்வாஸு வால்வாக்ஸ் காலனிக்கல் நான் மொட்டைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோடிக்டியான் அப்படிங்கிறது சிஃபோனஸ் ஒச்சீரியா அன்பிரான்சு ஃபிலமெண்டஸ் ஸ்பைரோகைரா சிஃபோனஸில் இருக்கிறது உச்சரீரியா தென் அன்பிரான்சடு ஃபிலமெண்டஸாக இருக்கிறது வந்து ஸ்பைரோகைரா பிரான்ச்சடு ஃபிலமெண்டாக இருக்கிறது கிளாடோஃபோரா டிஸ்காய்டு அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது கோலியோ கீட்டா தென் ஹெட்ரோட்ரைக்கஸ் ஃபிரிஸ்டில்லா தென் ஃபோலிகோ ஃபோ சாரி ஃபோலியாசியர்ஸ் உல்வா டு கெயின் கிளப்ஸ் லேமினேரியா அண்டு மேக்ரோசிஸ்ட் த தேலஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்கா இஸ் கிவன் அதாவது தேலஸ் ஆர்கனைசேஷனும் ஆல்காவும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் ஆல்காஸோட நேம்ஸு ஓகேங்களா ஆல்கி அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேரியார்ஸ் யூ கேரியர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் ட்ரூ நியூக்ளியஸ் வெல் டெவலப்டு ஆர்கே ஆர்கனைஸ் வந்து உள்ளர ப்ரஸன்ட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் ஒன்றை தவிர எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கா இது நம்ம ஏற்கனவே ப்ரோக்கேரியா கருளை படிச்சிருக்கோம் இது வந்து ப்ரொக்கேரியாட்டேக் பிளான் பாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்காது ஸோ நாட் ஷோன் டிஃப்ரென்ஷியேட் இன் டு த டிஷ்யூ சிஸ்டம் இந்த செல் வால் ஆஃப் ஆல்கே அந்த செல் வால் வந்து எதனால் மெடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் செல்லுலோஸ்னால நான் சொல்கிறத பாயிண்ட் பாயிண்ட்டாக இது பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேருந்து சொல்கிற அந்த கேரக்டர்ஸிக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் செல்லுலோஸ் அண்டு ஹெமி செல்லுலோஸ் ஸோ ஆல்கே செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு ஹெமி செல்லுலோஸ் சிசிலியஸ் சாரி சிலிஷியஸ் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட் த டயட்டம்ஸ் சிலிஷியஸ் வால்ஸ் அப்படின்னா ஸோ இது வந்து அதாவது படிமனாக பரவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலிஷியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டயட்டம்ஸ் அதாவது செடிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ செடிமெண்ட் ஆகிற அந்த பொருளை தான் சிலிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வால்ஸ் ஆர் ப்ரிசன்ட் இன் த டயட்டம்ஸ் அதாவது சிலிஷியஸ் வால்ஸ் வந்து எதில் ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா டயட்டம்ஸ் இது தான் போய் படிஞ்சு படிஞ்சு அந்த படிமத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா இன்சாரா த தேலசிஸ் என் சாரி என்க்ரஸ்டட் வித் கால்சியம் கார்பனேட்டு ஸோ என் கேரா கேரா அப்படிங்கிறது இது ஒரு தேலஸு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கால்ஷியம் கார்பனேட்னா ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா சம் ஆல்கா பசஸ் ஆல்கின் பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் அண்டு பாலிசாக்ரைட்ஸு விச் ஆர் த சோர்ஸ் ஃபார் த அலிக்னீட் அகரகர் அண்டு கேராஜீனம் ஸோ இது வந்து ஒரு சிலது வந்து ஆல்கா என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஜின் பாலிசல்ஃபேட்டு எஸ்டர்ஸ் பாலிசாக்ரைட்ஸை வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து அகர் அகார் கேராஜீனம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸில் பார்ப்போம் நவு இந்த மெம்பர் பவுண்டு நியூக்ளியஸ் அண்டு செல் ஆர்கனல்ஸ் லைக் குளோரோப்ளாஸ்ட் அதாவது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செல்லு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெம்பர் பவுண்டு நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் தென் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் உழுக்குள்ள இருக்குது குளோரோப்ளாஸ்ட் இருக்குது மைட்டா இருக்குது இருக்கு என்னோபிளாஸ்மிக் இருக்குது கோல்ஜி பாட்டில்ஸ் இருக்குது அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இதில் பைரினாய்ட்ஸ் இருக்குது பைரினாய்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த கலரிங் சப்ஸ்டன்ஸு அண்ட் தேர் ஆர் ப்ரொட்டீனியல் பாடி ஃபவுண்ட் இன் த குரொமட்டோ ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரொட்டீனியஸ் பாடிஸ் இருக்குது குரொமெட்டோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல அண்ட் இஸ் அசிஸ் இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது ஓகேங்களா ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென் இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜலேஷன் அதாவது ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகிருக்கு இதோட பிக்மெண்டேஷன் ஃப்ளாஜெல்லம் அண்ட் தென் ஆல்கல் குரூப்ஸ் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கு ஃபுட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் பிக்மெண்டேஷன் ஃப்ளாட்ஜெல்லாம் வச்சு இதை வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் செக்ஷுவல் மெத்தடுன்னு சொல்லிட்டு மூணு விதமான இருக்குது வெஜிடேட்டிவ் ரீப்ரெக்ஷன் எனக்கு சொல்லுவீங்க ஏதாவது ஒரு பிளான் பார்ட்டு பிளான்ட்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டு கீழே விழுந்து இன்னொரு புதுசாக ஒரு செடி உருவாகிறதா வெஜிடேடிவ் ரீப்ரொடக்ஷன் இட் இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷன் இன்னூசுவல் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் செல் டிவைஸ் மைட்டாட்டிக்கல் இட் இட்யூஸ் டூ டாட்டர் செல்ஸ் அதுதான் ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இது எது ஃபார்ம் ஆகுதுன்னா கிளாமிடோமோனஸ் அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் ஃப்ராக்மெண்ட்னால் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகிறது ஓ இது வந்து தேலஸ் க்ரோன் இன்ட்டு த நியூ இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள் லோத்ரிக்ஸ் லோத்ரிக்ஸு பட்டிங் பட்டிங்னா ஏற்கனவே எல்லாம் சொல்ல பார்த்துட்டோம் புரோட்டோஷிஃபான் அப்படிங்கிற பிளான்ட்டு பல்பில்ஸ் பல்பில்ஸ்னால் கிழங்கு மறுக்கக்கூடியது அதுலேருந்து வரக்கூடியது வெஜ் ஷேப்டு மாடிஃபிகேஷன் ஸோ ஷெஃப் செஃபலேரியா செஃபஸ்லேரியா ஸோ திக் வேல்டு ஸ்போஸ் அது வந்து எப்படி பெரனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மினேட்ஸ் வித் அட்வன்ட் ஃபேவரபுள் கண்டிஷன் ஸோ பித்தோபோரா அப்படிங்கிறது தென் டியூபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபஸ் அப்படின்னா சாரா ஸோ விச் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அடுத்தது இதெல்லாம் வந்து வெஜிடீ ரீப்ரடக்ஷன் அதாவது கிழங்கு வச்சா வரும் தண்டு வச்சால் வரும் இழை வச்சா வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறது அடுத்தது ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போரு மொட்டைல் ஸ்போஸாக இருக்கும் அது என்னது லோத்ரிக்ஸும் ஊடோகோனியமும் ஐப்ளனோஸ்போஸு தின் வால்டு நான் மொட்டைல் ஸ்போஸுன்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிள் உச்சரீடியா த நாட்டோஸ்போஸு தானாகவே உருவாக்கக்கூடிய ஸ்போஸு பேரன்செல் அதாவது இதுக்கு வந்து குளோரல்லாம் ஹைப்பனோஸ்போர் அப்படின்னா திக் வால்டு அல்பனோஸ்போரு எக்ஸாம்பிள் கிளாமிடோ மோனஸ் நிவாலஸ் அண்ட் தென் டெட்ராஸ்போர்ஸு டிப்ளாய்டு தாலஸ் ஃபாலிசிஃபோனியா ப்ரொடியூஸ் ஹப்ளைடுடு ஸ்போஸ் ஆஃப்டர் மியாசஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் என்ன நடக்குது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசோகாமி ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமேட்டு ஓகேங்களா அனைசோகாமி ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்பலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலஜிக்கலி டிசிமிலர் கேமேட்ஸு ஊகாமி ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் டிசிமிலர் கேமிட்ஸ் இதுதான் இது ஏற்கனவே நம்ம போன இதிலே பார்த்தோம் வாட் இஸ் மீன் பை ஐசோகேமி அண்ட் ஐசோகேமி அண்ட் ஊகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளாஸிஃபிகேஷன் வாட் இஸ் மீன் பை கிளாஸிஃபிகேஷன் நம் இது யார் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் தான் கிளாஸிஃபை பண்ணார் ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் பிக்மெண்டேஷன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லாம் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை வச்சு இதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு தாலஸோட ஸ்ட்ரக்சரு ரீப்ரடக்ஷன் இதை வச்சும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு இதோடய கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு புக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரடக்ஷன் ஆஃப் ஆல்கா அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி ஓகேவா ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா க்ளா ஆல்காவை லெவன் கிளாஸஸாக பிரிச்சிருக்காரு க்ளோரோஃபைசியே சாந்தோஃபைசியே க்ரையோஃ க்ரைசோஃபைசியே பெசிலரியோஃபைசியே கிரிப்டோஃபைசியே डीनोफाइजिए, क्लोरो मोनो मोनो डीनए தென் யூக்ளினோஸிஏ ஃபேயோ ஃபைசிஏ ரோடோஃபைசிஏ சைனோஃபைசிஏ அப்படின்னு சொல்லிட்டு லெவன் கிளாஸஸாக இதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு இந்த சைலண்ட் ஃபீச்சர்ஸை இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரோஃபைசினா என்ன ஃபேயோ ஃபைசினா என்ன ரோடோஃபைசினா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நம்ம வந்து தனித்தனியாக ஆல்கா அப்படிங்கிறதுல என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ சில்ட்ரன் நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து குளோரோஃபைசினா என்ன ஃபேயோ ஃபைசினா என்ன ரோடோ ஃபைசினா என்னான்னு பார்ப்போம் தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ தேங்க்யூ